me a god. You call me a god. போற போக்கு பார்த்தா நடிகர் விஜய இந்த அரசியல்வாதிகள் அரசியலுக்கு உள்ளேயே நுழைய விட மாட்டாங்க போல. அந்த அளவுக்கான ப்ரெஷர் நடிகர் விஜய்க்குள்ள இப்போ வந்திருக்கிறத அவர் பேசக்கூடிய பேச்சுகள் மூலமா பார்க்க முடியுது. முக்கியமா இந்த கல்வி விருது விழா மொதல் செஷன் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது செஷன் தொடங்கும் போது நான் கடந்த முறை பேசிட்டேன், இந்த முறை பேச வேண்டாம்னு தான் நினச்சேன், ஆனால் கடந்த முறை பேச மாட்டேன் அப்படின்னே சொல்லியிருந்தார். அப்போது இந்த முறை எதற்காக மைக்கை பிடிச்சார்? 7 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்காரு, அவர் மைக்கை பிடிச்சி அவர் பேசக்கூடாதா அப்படின்னு கேட்குறவங்க நிறையா பேர் இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி அவர் மைக்கை பிடிச்சதுக்கு காரணம் அப்படிங்கிறது இடையில நடந்த சில அன்வான்டான செய்திகள் தான். த்ரிஷாவோடு இணைக்கப்பட்டு பேசியது, இது எல்லாமே நடிகர் விஜய்க்குள்ளே என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்தை பொத்தி பொத்தி வைக்கும் போது டமார்னு ஒரு காலத்தில் வெடிக்குமே அந்த கதையாக போயிடுச்சு நடிகர் விஜயினுடைய செயல்பாடு. இன்றைக்கி அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சுகள், அவரோட வந்து அந்த மாணவிகள் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ, அதில் ஒரு பேரண்ட் வந்து ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க. எம்ஜிஆர் பாட்டெலாம் பாடின உடனே நடிகர் விஜய்க்கு பயங்கர சிரிப்பு, விஜயினுடைய ஸ்மைலை வந்து ரொம்ப காலத்துக்கு பிறகு பார்த்த மாணவ மாணவிகள் ரொம்ப கெக்கப்பக்கேன்னு அவங்களும் கிடந்து சிரித்த காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிஞ்சது, ரொம்ப அழகாக இருந்தது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, திருநங்கைகளோடு அவங்க எடுத்துக்கொண்ட ஃபோட்டோ, திருநங்கை மாணவிக்கு அவர் சால்வை பொத்திய போது ஒட்டுமொத்த திருநங்கை சமூகமுமே ரொம்ப பெருமை பொங்க விஜயை பார்த்தது. பாலின சமத்துவம் இந்த மேடையில் இருக்குது அப்படின்னு அந்த ஜெயிச்ச திருநங்கை பேசிய விஷயங்கள் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மேடை ரொம்ப ஆரோக்கியமான ஒரு மேடையாக தான் இருந்தது. இப்படிப்பட்ட படித்தவங்க எல்லாரும் ஒன்று சேரும்போது அந்த இடமே பாசிட்டிவான ஒரு ஃபீல் உருவாகும்ல, அப்படிப்பட்ட இடமா தான் அந்த திருவான்மையூர் கல்யாண மண்டபம் அமைஞ்சது இருந்தது. ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு தான். ஆனால் இதில் விஜய் பேசியிருக்கக்கூடிய விஷயம், நீட்டை பற்றின பேச்சுக்கள் பேசியிருக்கார். நீட் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மிகவும் எதிரான ஒரு செயலாகவும் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையுமே பால்படிக்கக்கூடிய ஒரு செயலாகவும் தான் பார்க்கப்படுது. இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது எதுக்காக வச்சுருக்கீங்க, காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் அப்படிங்கிறத விஜய் போட்டு ஆணித்தனமாக உடைச்சார். அது மட்டும் இல்லை, ஒரே நாடு ஒரே மாதிரியான பாடத்திட்டம் ஒரே தேர்வு அப்படிங்கிற முறை வந்து சரியில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கார். கல்வி எப்போது வந்து பொதுப்பட்டியலிருந்து மாநிலம், அதாவது பொதுப்பட்டியலுக்கு எப்போ மாற்றினாங்களோ அப்போவே இந்த பிரச்சனை தொடங்கிடுச்சு. கல்வி மாநில பட்டியலில் இருந்ததை எதுக்காக நீங்கள் பொதுப்பட்டியலில் மாற்றினீங்க அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருந்தார். இது எல்லாத்தையும் தாண்டி நீட்டுங்கிறது கிராமப்புற மாணவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கும் ஆதிதிராவிட மாணவர்களுக்கும் எதிரானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப தெள்ளத்தெளிவாக சொல்லியிருந்தார். அவர் பிஜேபிக்காரரு, அவர் ஆர்எஸ்எஸ்காரரு, அவரை பிஜேபி தான் வழி நடத்துதுன்னெலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து விஜயை பற்றிய நெகட்டிவ் விமர்சனங்கள் சொல்லக்கூடியவங்கள்லாம் இப்போ மூஞ்சியை கொண்டு போய் எங்கே வச்சுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ விஜய் வந்து பார்த்திங்கன்னா அவர் மக்களுக்கானவர் அப்படிங்கிறத தொடர்ந்து வந்து பல்வேறு மேடைகளில் நிரூபித்த வண்ணமாக தான் இருக்கார். அந்த வகையில் இன்றைக்கி விஜய் பேசியிருக்கக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது நீட்டுக்கு எதிரான வார்த்தைகள். வெறுமனை இதை மட்டுமே வந்து நான் கல்வி விருது கொடுத்துட்டு போட்டேன் அப்படின்னா என்னை பற்றி நீங்கள் என்ன நினைப்பீங்க? அப்போ மாறாக நான் உங்களுக்கானவன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு உங்களில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக, அன்றைக்கி 12th முடித்த மாணவர்கள் காலேஜில் சேரணும், அது மட்டும் இல்லை MBBS படிக்கணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுடைய கனவு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுது. அனிதாவினுடைய மரணம், அந்த வீட்டுக்கு நேரடியாக போய் தனது இரங்கலை தெரிவித்தவர் தான் நடிகர் விஜய். தொடர்ந்து இந்த மாதிரியான சமூக நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தொடர்ச்சியாக குரல் எழுப்பியும் வருகிறார். அந்த வகையில் வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் செலவு பண்ணி அவர் வந்து இவ்வளவு மாணவர்களுக்கு கூப்பிட்டு விருது கொடுக்கணுங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது. அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்குக்கு ஒரு படத்துக்கு 250 கோடி ரூபாய், அதை வாங்கிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக போயிடலாம். பட் சுசித்ரா சொன்னது மாதிரியே இந்த மாதிரியான ஒட்டுணிகள், விஜயோடு சேர்ந்து த்ரிஷா மாதிரியான ஒட்டுணிகள், அதெல்லாம் பாப்பாத்தி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தால் பெரிய அளவிலான வேலையை செஞ்சு விட்டு விஜயவே சாட்சி விட்டுருவாங்க, ஜோசப் விஜய் வேறு. அதனால் இவங்களெல்லாம் வந்து அப்படியே கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களாகிய நம்ம விஜய்க்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ். சுசித்ரா சொன்னது சரிதான், அவங்க வந்து குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கும்போது மட்டும்தான் விஜய்க்கான மரியாதை வந்து இருக்கும். அவர் அப்பாவோடும் அம்மாவோடும் சேர்ந்து இருக்கும்போது தான் விஜய்க்கான பாதுகாப்பு அப்படிங்கிறதும், சமூகத்திற்கான கட்டமைப்பில் விஜய் இருந்தார்னா மட்டும்தான் அந்த குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கும்போது அவருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதைங்கிறது தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இருக்கும். அதே நேரத்தில் விஜய் தனித்திருந்தார் அப்படின்னா இந்த மாதிரி த்ரிஷா மாதிரியான ஒட்டுண்ணிகள் நிச்சயமாக அவரை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெறுமனை உடல் தோரணையை வச்சு வெள்ளத்தோலை காட்டி நிச்சயமாக ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசமாக இருக்குது. அதற்கு
விஜய் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சுசித்ரா அவர்கள், சுசித்ரா வாய்ஸ் அப்படிங்கும் போதே தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலம். அந்த வகையில் அவங்க பேசியிருக்கக்கூடிய விஷயம் நல்ல விஷயம், யார் சொன்னாலும் எடுத்துக்கலாம்ல, தப்பு ஒன்றும் கிடையாது. அந்த வகையில் விஜய் வந்து சுசித்ராவினுடைய பேச்சை கண்டிப்பாக கேட்பார் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கிறது. போனால் போகட்டும் போடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு போயிடாமல் இருக்கக்கூடிய காயங்கள் எல்லாத்தையும் நெஞ்சில் சுமந்து வச்சா மட்டும்தான் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. விஜய் வந்து பொதுவாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் மாணவ மாணவிகளுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம். நீ வந்து தோற்று போயிட்ட அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை மட்டுமே வந்து நீ தோற்று போயிட்ட அப்படிங்கிறது விஷயம் இல்லை. உலகத்தில் ஜெயிக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, அதை நோக்கி போ. இன்றைக்கி ஆண்டவன் வந்து ஒரு பாதையை உன்னை அடைச்சான் அப்படின்னா வேறொரு பாதையை நோக்கி உன்னையே பிரகாசமாக வழிநடத்த போகிறான் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி இருட்டாயிருச்சு அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கை இருட்டாயிருச்சுங்கிறது அர்த்தம் இல்லை. இன்னும் போக வேண்டிய தூரங்கள் நிறையா இருக்குது, அதில் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் நிறையா இருக்குது. அந்த கற்றுக்கிட்ட பாடங்களில் வெற்றி கனி அப்படிங்கிறது எந்த வகையிலும் கிடைக்கலாம், அது எத்தனையோ பேருக்கு உதவக்கூடிய வகையிலும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு விஜய் மாணவர்களுக்கு கொடுத்த அட்வைஸ் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு மாணவி சல்யூட்லாம் அடித்தாங்க எஸ்ஐ அப்படிங்கிற மாதிரி, அவங்க சல்யூட் அடித்த உடனே விஜயும் சல்யூட் அடித்த காட்சி. அதற்கு பிறகு வந்து நிறையா மாணவிகள் பூங்குத்து கொடுத்துருந்தாங்க, ஆர்டின் விட்டாங்க, பேரண்ட்ஸ் நிறையா பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. எல்லாரையுமே அன்போடு ஒரு தாய் தகப்பனுக்கு நினையாக, ஒரு நண்பன் நண்பி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு எடுத்துக்காட்டாக, எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் முகத்தில் புன்னகையோடு அவர் எதிர்கொண்ட விடம் அப்படிங்கிறது 2026 சிறந்த முதல்வருக்கான விருதும் அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதல்வர் சீட்டில் அவரை உட்கார வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குது. நீங்கள் ஓட்டு போடுவீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. நான் விஜய்க்கு வாக்கு கேட்டு வரல, ஒரு சிறந்த தமிழ் மகன் வந்து தமிழ்நாட்டை ஆளுவதற்காக களமிறங்கி இருந்தால் ஏன் நம்மை ஆதரிக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை மட்டும்தான் முன்வைக்கிறேன். உங்களுடைய பதில் என்ன? என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் செய்திகளை எந்த விதமான நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.